In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022. இட பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி தொழிலதிபரிடம் 25 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தாலி சங்கிலியை மோசடி செய்த இந்து மக்கள் கட்சியின் ஜோதிடர் பிரிவு துணைத் தலைவர் உட்பட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் கருப்பையா. டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வரும் இவருக்கு சொந்தமான இடம் செங்கல்பட்டில் உள்ளது. அந்த இடத்தில் நிலப்பிரச்சனை இருந்து வரும் நிலையில் இது தொடர்பாக இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த ஜோதிடர் பிரிவு துணைத் தலைவர் பிரசன்னா சுவாமிகள் என்பவரை அணுகியுள்ளார். அவர் தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் இந்த நிலப்பிரச்சனையை சரி செய்து தருவதாக கூறி கடந்த 2020 முதல் 25,59,000 ரூபாய் பணம் வாங்கியுள்ளார். மேலும் மாங்கல்ய பூஜை செய்தால் விரைவில் பிரச்சனை தீரும் என்று கூறியதால் தொழிலதிபர் கருப்பையா தனது மனைவியின் 15 சவரன் தங்க நகையினையும் கொடுத்துள்ளார். பணம் நகைகள் வாங்கிய பின்னரும் நிலப்பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் காலம் தாழ்த்திய நிலையில் இதுகுறித்து கருப்பையா செல்வபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து இந்து மக்கள் கட்சி ஜோதிட பிரிவு துணைத் தலைவர் பிரசன்னா சுவாமிகள், அவரது மனைவி அஸ்வினி, ஆர்எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த ஹரிபிரசாத், பிரகாஷ் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 4 பேர் மீதும் மோசடி, நம்பிக்கை மோசடி, மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளில் செல்வபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் வீட்டின் அருகிலேயே அக்கட்சியின் ஜோதிட பிரிவு துணைத் தலைவர் பிரசன்னா சுவாமிகள் வசித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. In 2021 UPSC results, 24 out of top 50 is from Shankar IAS Academy. Admission open for 2022.